சவல கடவுள் புறக்கணிச்சு சவல் போர்ல சூசைட் பண்ணிக்கிட்ட அப்புறமா தாவித மக்கள் ராஜாவை ஏத்துக்கிறாங்க. தாவித ராஜா பத்தி 1 சாமுவேல் 16 ஆரம்பிச்சு 2 சாமுவேல் 24 வரைக்கும், அப்புறம் 1 ராஜாக்கள் 1 அப்புறம் 2 1 10 வசனங்கள் வரைக்கும், அப்புறம் 1 நாளாகமும் 3 1 9 வசனங்கள் வரைக்கும், கடைசியா 11-29 வரைக்கும் படிக்கலாம். பைபிளில் தாவிதோட பேர் 28 புத்தகங்களில் 983 தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரோட அப்பா பேர் ஈசாய். இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் சிவந்த மேனியும் அழகான கண்களும் நல்ல ரூபமும் உடையவர். ஆரம்பத்தில் மெய்ப்பராக இருந்த இவர் பின்னாடி சவுலோட தளபதியாக மாறுறாரு. இவர் ஒரு சிறந்த யாழ் மீட்பாளரனும் சிறந்த வாரியரனும் காரிய சம்பந்தராகவும் இருந்தார். இவருக்கு 7 சகோதரர்கள் இருந்தாங்க. 8க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாங்க. 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க. இவர் தன்னோட 30வது வயசுல ராஜாவாகிறாரு. 7.5 வருஷம் யூதாவையும் அடுத்த 33 வருஷம் மொத்த இஸ்ரேலையும்னு மொத்தம் 40 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. சின்ன வயசுல மேய்ப்பரா இருக்கிறப்போ தன்னோட ஆட்டு மந்தையை காப்பாற்ற சிங்கத்தையும் கரடியும் தாடியை பிடிச்சி கொன்னாரு. அப்புறம் சாமுவேல் கடவுளோட வழி நடத்துதலின்படி தாவீது அபிஷேகம் பண்றதையும் அப்புறம் கர்த்தருடைய ஆவி தாவீது மேல வர்றதையும் நம்ம பார்க்கலாம். சவுலோட பையன் யோனத்தான் தாவீதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு. பலமுறை சவுல் கிட்ட இருந்து தாவீதை காப்பாத்துறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பதிலாக தாவீதும் யோனத்தான் இருந்த அப்புறம் யோனத்தானோட பையன் மேவி போசேத் கிட்ட இரக்கம் காட்டுறாரு. தாவீது பண்ண முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்தது தான். கடவுளுக்கு ஒரு வாசஸ்தலம் கட்ட தாவீது ஆசைப்படுறாரு. ஆனா கடவுள் அதை தாவீதோட பையன் கட்ட அனுமதி கொடுக்கறாரு. அதுக்கு பதிலாக கடவுள் தாவீதோட வம்சம் என்றென்றைக்கும் ஆட்சி புரியும்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாரு. ஒருமுறை தாவீதோட பையன் அப்சலோன் தாவீதுக்கு எதிராக புரட்சி பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாரு. பின்பு அப்சலோன் சாகிறாரு. திரும்ப தாவீது ஆட்சியை பிடிக்கிறாரு. தாவீதோட 3 ஸ்ட்ரென்த் என்னன்னா, தாவீது தேவனில் பலன் கொண்டவரா தைரியசாலியா இருக்காரு. தாவீது ஜபமோ விசுவாசம் உள்ள மனிதரா இருக்காரு. தாவீது கடவுள் மேல பயமும் அன்பும் உடையவரா இருக்காரு. தாவீதோட 3 வீக்னஸ் என்னன்னா, இச்சையனால பச்சை பாலோட வைத்து கொண்ட உறவும், அதை மறைக்க அவர் தொடர்ந்து பண்ண தவறுகள், அப்புறம் கடவுளோட பார்வைக்கு பிடிக்காத இஸ்ரேலின் கணக்கெடுப்பை செஞ்சதும், தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காததும் ஆகும். தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமே உள்ளவரா முதிர் வயதில் மரணம் அடைந்தார். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அப்புறம் ஏறக்குறைய 15 வருஷம் காட்ஸ் டைமுக்காக பொறுமையோடு வெயிட் பண்ணி தாவீது ராஜாவானார். நம்ம லைஃப்லையும் கூட கடவுள் கொடுக்குற கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள நாமும் காட்ஸ் டைமுக்காக பொறுமையோடு வெயிட் பண்ணணும்னு தாவீதோட லைஃப்லேருந்து கற்றுக்கலாம்.